வணக்கம் நண்பர்களே, மிஸ்ஸஸ் மிடில் கிளாஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம வாழைப்பூ கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னால் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. கட்லெட் செய்யறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வாழைப்பூ இருந்தால் போதுங்க. அதுக்காக கொஞ்சமாக நம்ம வாழைப்பூவை சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். டீ டைமுக்கு வழக்கமாக செய்கிற ஸ்நாக்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கட்லெட் செய்யறதுக்காக 8 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்குறேங்க. பிரெட்டோட ஓரங்களையெல்லாம் கட் பண்ண வேண்டாங்க, அப்படியே ஒன்றா ரெண்டாக பிச்சு மிக்சியில் போட்டுக்கலாம். ரெட் ஸ்லைஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டாச்சுங்க. இப்போ வந்து அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை ஒன்றா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட 3 பச்சை மிளகாய், 6 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாங்க. இதையெல்லாம் வந்து தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக அரைச்சிக்கணும். தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. அரைச்ச மசாலாவை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சிக்கலாங்க. உருண்டைகளை உள்ளங்கையில் வச்சு லேசாக அழுத்தம் கொடுத்து தட்டி, அதாவது வெடிப்பு இல்லாமல் கட்லெட் சேப்புக்கு தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீலையே வச்சு நல்லா ஒரு 2-3 முறை திருப்பி போட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இதை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் வந்து நல்லா ஏகமாக நல்லா வெந்து வரும். ரெட்டோட இனிப்பும் பச்சை மிளகாயோட காரம் சேர்ந்து இந்த கட்லெட் சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. இதை நீங்களும் கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் மிடில் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உணவோடு மகிழ்ச்சியையும் சமயங்கள்.